சொல்லுவோமா? இந்த காலை வெளியிலேயும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூடி வரத்தக்கதாக கர்த்தர் பாராட்டினேன். அவருடைய இரக்கத்தை அதிகமாக நான் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த காலை வெளியில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக நான் விருப்பமுடியும். அதற்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34:10 நான் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வேத வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதன்படி ஜீவிக்கிறவர்களாகவும் நித்திய ஜீவனங்களை நாங்கள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் உடன்படிக்கையின் தெய்வம். இந்த காலை வழியில் ஒவ்வொருவரோடு நீர் செய்திருக்கிற உடன்படிக்கையில் நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். அந்த உடன்படிக்கையில் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை வழியிலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட செய்த ஒரு உடன்படிக்கையின் காரியத்தை நான் வாசிக்க கேட்டோம். இந்த வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியில் மோசையோடு கர்த்தர் அந்த வார்த்தையை பேசுகிறார். இன்றைக்கு உங்களோடு கூட உடன்படிக்கையின் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற தன்மையை நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொண்டு வருகிறேன். தேவன் நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்தார். அதற்கு அடையாளமாய் வானத்திலே ஒரு வில்லை வைத்தார். அந்த வில் 7 விதமான நிறங்களால் நிறைந்திருக்கிறது போல, பல தன்மை நிறங்களால் நிறைந்திருக்கிறது போல, தேவனுடைய சுபாவங்களும் பல தன்மை உள்ளதென்று உங்களோடு நான் சொல்ல நேர்ந்தது. அவர் ஒரு தகப்பனை போல, மெய்ப்பனை போல, ஒரு குயவனை போல, ஒரு கழுகை போல, கோழியை போல நம்முடைய ஜீவிதத்தில் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார் என்று 5 காரியங்கள் உங்களோடு நான் சொன்னேன். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாய் 6வது தேவனுடைய திவ்ய ஸ்வாபத்தை உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். ஜபத்தோடு கூட இந்த காலை ஒளியில நாம் காணப்படுவோமானால் மெய்யாகவே இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமையும். அதற்கு ஆதாரமாக மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:3 நான் வாசிப்போம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 6வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையே ஐயா புடமிடுதலை குறித்து பேசுகிறீர்களே என்று கேட்கலாம். புடமிடப்படாவிட்டால் எதற்குமே பிரயோஜனமற்றவர்களாய் நாம் மாறிவிடுவோம். புடமிடப்பட்டால்தான் விலையேற பெற்றவர்களாய் நாம் மாற முடியும். அது ஒன்றை மனதிலே நாம் வைத்துக் கொள்வோம். இந்த காலை வழியிலே இந்த வசனத்தை வாசித்தோமே, இதில் தேவனுடைய சுவாபம் எப்படிப்பட்டது? ஒரு தட்டானுடைய சுவாபம் உடையவராய் காணப்படுகிறார்.
தட்டான் செய்கிற காரியம் என்ன? ஏதாகிலும் ஒரு விலையேற பெற்ற ஒரு நகையோ பொன்னையோ வெள்ளியையோ கொண்டு போய் அந்த மனுஷனிடத்தில் கொடுப்பார்களானால் அந்த மனுஷன் அதை உருக்கி அதை கம்பியாக்கி அது எப்படி தன்னுடைய இருதயத்தில் மன நிர்ணயம் பண்ணி இருக்கிறானோ அல்லது கொண்டு வந்து கொடுத்தவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதற்கு ஏற்றபடியாய் ஒரு அழகான ஆபரணமாய் அவன் செய்து முடிக்கிறவனாய் காணப்படுகிறான். இதுதான் தட்டாருடைய வேலையாய் காணப்படுகிறது. அது பொன்னோ அல்லது வெள்ளியோ எந்த மெட்டலாயிருந்தாலும் அவன் அதை கொண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்க அவன் பிரயாசப்படுகிறான். இங்கே நம் வசனத்தில் நாம் பார்க்கிறதான காரியம், வேதம் சொல்லுகிறத முதலாவது நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. அப்ப வசனத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம், வெள்ளியை மண் குகையில எத்தனை தரம் உருக்குவார்களாம்? ஏழு தரம் உருக்குவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:3 வாசிப்போம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும். பொன்னை புடமும் என்ன செய்யும்? சோதிக்கும். இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். இந்த வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறத நான் வாசிக்க கேட்டோம். சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் என்ன செய்யும்? சோதிக்கும். சோதனை அவசியம் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அதிலும் சோதிக்கப்பட்ட பின்பு நான் என்ன செய்வேன்? பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அருமையான பக்தன் யோபு சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 23:10 வாசிப்போமா. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் என்ன செய்வேன்? பொன்னாக விளங்குவே. அப்ப சோதனைக்கு பிறகுதான் அது சுத்த பொன்னாய் அது விளங்க முடியும். அதே போல வெள்ளியையும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:4 வெள்ளியின் என்று களிம்பை நீக்கிவிடு. அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை என்ன செய்யும்? பிறக்கும். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னார் பக்தன் யோபு. இங்கே சாலமோன் ஞானி சொல்கிறான், தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். எப்போது? வெள்ளியை அதன் களிம்பை அதன் என்ன செய்ய விடு? நீக்கிவிடு. அப்போ சுத்திகரிக்கப்படுகிற ஒரு தன்மை ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பது உண்மை, தேவன் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைப்பது உண்மை, ஆனால் நாம் வாழ்வதோ அசுத்தம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பரிசுத்தராகினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று சொன்னார். நான் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தேன்? பிரித்து எடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் பூமியிலே இருந்து.
எவ்விதமாய் வெள்ளியும் பொன்னும் பூமியிலிருந்து அது எடுக்கப்பட்டு அக்கினிக்கு உட்படுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறதோ அதே போல மண்ணுக்குரிய மனுஷனாகிய நம்மை கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து எடுத்து வேறு பிரித்து தமக்குரிய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி இப்பொழுது நம்மை இந்த உலகத்தில் வைத்து என்ன செய்கிறார் என்றால் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன செய்வதில்லை, தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதும் இல்லை, தேவனை தரிசிப்பதும் இல்லை. மண்ணானது விண்ணுக்குரிய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. மண்ணுக்குரிய சாயலை களைந்து போட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகையால் மண்ணுக்குள்ளே காணப்படுகிற சகல அசுத்தங்களும் நீக்கப்படுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தமும் நீக்கப்பட வேண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்து இருக்கிறார். வேதம் சொல்லும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நல்ல கவனிப்போம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற வெரி க்ளோஸ் டு அஸ் நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா, தள்ளிவிட வேண்டும். அதுதான் சுத்திகரிப்பு. ஒரு வீட்டை நன்றாய் பெருக்கி அதில் இருக்கிற எல்லா கதவு ஜன்னலையும் அடைத்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து வீட்டை திறந்து பாருங்கள், அந்த வீட்டில் என்ன இருக்கும், மறுபடியும் தூசி வந்திருக்கும். எப்படி வந்தது தெரியாது. அதே போலத்தான் அசுத்தம் நிறைந்த உலகத்தில் நம்முடைய பார்வையினால் நம்முடைய சிந்தையினால் நாம் மற்றவர்களோடு கூட சம்பாஷிக்கிறதுனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை கரைப்படுத்துகிற சில காரியங்கள் நம் இருதயத்தை பரிசுத்தத்தை என்ன செய்கிறது, பரிசுத்த குலைச்சல் ஆக்கி விடுகிறது. ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும், பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னாரே, போது யான் நீ பரிசுத்தவான், நீ அடைந்த பரிசுத்தம் போதும் என்று ஆண்டவர் சொல்லவில்லையே. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும், பரிசுத்தம் ஆகட்டும் என்றுதானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 3:4 வாசிக்கிற வேளையிலே அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறான், சுத்திகரித்துக் கொள்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், இந்த காரியம் நடக்க வேண்டும். என்ன காரியம், பரிசுத்தமாகுதல். வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே கூட என்ன செய்ய கடவோம், பூரணப்படுத்த கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12:2 வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்ய வேண்டும், புதிதாகிறதினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள், மறுரூபமாகுங்கள். நாம் கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்பட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மறுரூபப்பட வேண்டுமானால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாதே. இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்கிறது, கடந்து போகிறது. ஆகையால் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் என்ன செய்து பகுத்து அறிந்து கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வசனங்களின்படி சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். உலகத்தில் சொல்றாங்க மனம் ஒரு
குரங்கு இப்ப இங்க இருக்குது. இங்க இருக்கும் போதே சில பேருடைய இறுதி எங்க போயிருக்கு தெரியுங்களா? மலேசியாவுக்கு போகுது, பாஸ்போர்ட் விசா எதுவுமே இல்லாம சிங்கப்பூர் போகுது, தஞ்சாவூர் போகுது, லால்குடி போகுது, மெட்ராஸ் போயிட்டு வருது. அப்படியே ஒரு அலை பாஞ்சிட்டு அப்படியே மதுரை கன்னியாகுமரி எல்லாம் செட்ட சன்செட் எல்லாம் பார்த்துட்டு வருது. எங்க இருக்கும் போதே, இங்க இந்த அறைக்குள்ள இருக்கும் போதே சில பேருக்கு என்ன, திரும்பி போகும்போது கறிக்கடையில் கறி இருக்குமா, ஈரல் வச்சிருப்பானா, போட்டி வச்சிருப்பானா? இன்னைக்கு போட்டி வாங்கி செய்யலான்னு பார்த்தோமே. இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் கூட என்ன செய்கிறது, வருகிறது. நாம் இருக்கிறது எங்கே, பரிசுத்த சன்னிதானத்தில். ஆனால் மனம் என்ன செய்கிறது, ஆங்காங்கே ஓடுகிறது. என் தகப்பனார் அடிக்கடி ஆய் சொல்வார், உன் சிந்தனைக்கெல்லாம் கடிவாளம் போடு என்று சொல்லி. கடிவாளத்தினாலே நீ நிறுத்தி வைத்திருந்தால் தான் உன் சிந்தனை சீராயிருக்கும். ஆகையால் அடக்கி ஆழ நாம் கடன்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். மனம் புதிதானால் தான் நாம் என்ன ஆக முடியும், மறுரூபம் அடைய முடியும். இயேசு வரும்போது மறுரூபமாகப்பட வேண்டுமே. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் அங்கே 12 முதற்கொண்டு அவர் சொல்லும் போது விதமாய் சொல்கிறார். கொஞ்சம் கீழே வாசிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், இல்லமா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே? எத்தனாவது வசனம்? 17 வசனம். அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே நாளிலே நாம் மறுரூபம் அடைகிறவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் நாம் இருக்கும் போது நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்புறம்தான் ஒரு நாளில் கர்த்தர் வரும்போது நம்முடைய சரீரம் என்ன செய்யப்படுகிறது, மறுரூபம் அடைகிறது. இதற்கு நாம் பிரயாசப்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நாம் பிரயாசப்படுகிறோமா? அப்படி பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான் ஆண்டவர் ஒரு தட்டானை போல கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். அவர் எப்படி கிரியை செய்கிறாராம்? மல்கியா 3:3 வாசித்தோம். அவர் என்ன செய்து உட்கார்ந்து, யா அவர் அவசரப்படுகிறவர் அல்ல. எதிலே? சுத்திகரிக்கப்படுகிறதுல, சுத்தம் செய்வதிலே. சிலர் பாருங்க, ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து சுத்தம் செய்ய சொன்னால் தண்ணீரை டேப்பை திறந்து விட்டு அப்படியே காட்டி அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதுவும் என்ன தான், சுத்தம் பண்ணுறது தான். சில பேர் என்ன செய்வாங்க, வெறும் கையை போட்டு தேய்ச்சி தண்ணியில் கழுவி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுவும் ஒரு சுத்தம் தான். ஆனால் என்ன செய்யணும், சரியாக முதல்ல பாத்திரத்தை ஈரம் பண்ணி அங்கே என்ன அதற்கு பொண்ணு இருக்கிறதோ விளக்குவதற்கு அதை போட்டு என்ன செய்யணும், நன்றாய் தேய்த்து உள்ளும் புறம்பும் அதில் ஏதாவது ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் பார்த்து தேய்ச்சி அதற்கு பிறகு கழுவி எடுத்தால் அதுதான் என்னது, சுத்தம். சில நேரத்தில் லேசான ஒரு பால் கரை இருக்கும், நீங்கள் மறுபடியும் அதில் பால் ஊற்றினா என்ன செய்யும், அது கெட்டு போயிடும். நம்முடைய பாண்டம் பரிசுத்த பாண்டமாய் விளங்க வேண்டியது அவசியம். நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் உங்களோடு சொன்னேன், நாம் பரிசுத்த பாண்டமாயும் எஜமானுக்கு உபயோகமானதாயும் எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் விளங்க வேண்டும் என்று கடந்த வாரத்தில் உங்களோடு சொன்னேன். ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய்த்தான் நம் மாற கர்த்தர் விரும்புகிறார். அதனால் அவர் என்ன செய்கிறாராம், உட்கார்ந்து அவசரம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, தட்டானை போய் பாருங்கள், அவசரத்தில் எதையோ கொண்டு கொடுத்தோம்னா உடனே நெருப்புக்குள்ள போட்டுட்டு உதறி ஏதோ தண்ணியில் கழுவி அப்படியே கொடுக்கிறவன் அல்ல. அவன் வாங்கி அதை பார்க்கிறான், நன்றாய்
அதில் இருக்கிற மற்ற எல்லாவற்றையும் கலற்றுகிறான். கலற்ற வேண்டி முடிந்ததெல்லாம் கலற்றி வைத்து விட்டு அதற்கு பிறகு நெருப்பில் என்ன செய்கிறான், வைத்து லேசாய் ஊதி அதில் இருக்கிற கரைகள் என்ன செய்ய, களிம்புகள் நீங்கும்படிக்கு அவன் அதை சுத்தம் செய்கிறவனாய் காணப்படுகிறான். உட்கார்ந்திருப்பது என்பது அவசரம் இல்லாமல் பொறுமையாய் அவர் நம்மை சுத்திகரிப்பதை காட்டுகிறது. தேவனை போல பொறுமை உள்ளவர் ஒருவரும் இல்லை. அவர் எப்படி பொறுமை உள்ளவராம், நீடிய பொறுமை உள்ளவர், ரொம்ப ரொம்ப பொறுமை உள்ளவர். அதனால் வசனத்தில் வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:8 வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது, லூக்கா 18:8, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் வரும்போது, அது மேல் வசனம் வாசிக்க 7 வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு என்ன செய்வாராம். யாருக்கு நீடிய பொறுமையா இருக்கிறார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா, எதுக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, யார் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, வெளியே இருக்கிறவங்களா, நான் சொல்லுங்களே, உரிமை பாராட்டணும் கர்த்தருடைய வசனத்தை. நான் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள். என்னுடைய விஷயத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய நீடிய பொறுமை தயவு என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் அவர் என்ன செய்வார், செய்வார், நியாயம் செய்வார். நீடிய பொறுமை எதற்கு, 2 பேதுரு 3:8 வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3:8, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை. ஐயா, அவருடைய பொறுமைய போல வேறு ஒருவருக்கு என்ன இல்லை, பொறுமை ஜபத்திற்கு பதில் கொடுப்பதில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில், அதே போல தம்மால் அழைக்கப்பட்டவர்களை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஏன், நாம் நினைக்கிற இந்த உலகத்தில் இத்தனை பாடு இருக்கு, இத்தனை பிரயாசம், இத்தனை வேதனை, சரீரத்தில் எத்தனை பாடு அனுபவிக்கிறோம். யோபை போல ஒருவேளை நாம் சொல்லலாம், எப்பொழுது விடியும் என்று சொல்லி விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற அனுபவம், எப்பொழுது ராக்காலம் வரும் என்று ராக்காலத்திற்கு காத்திருக்கிற அனுபவம் ஒருவேளை நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படலாம். ஆனால் ஒன்று, ஒரு விடியற்காலம் சீக்கிரம் வரப்போகிறது. ஏனென்றால் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து மற்றவருடைய ரட்சிப்பிலே அவர் மிக கருத்துள்ளவராய் காணப்படுகிறார். அதற்காகத்தான் தம்முடைய வருகையை குறித்து கூட என்ன செய்கிறாராம், தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவசரம் இல்லாமல் எதையும் செய்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர் உட்கார்ந்து, 2வது காரியம் நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன், அவன் அந்த பொன்னின் மேல் மாத்திரம் கண்ணை வைத்து கொண்டே இருப்பான். வேற எதன் மேலும் அவனுடைய நாட்டம் அல்லது சிந்தனை எங்கும் சிதறாது. காரணம் என்ன, சரியான நேரத்தில் அந்த பொண்ணை மறுபடியும் என்ன செய்ய வேண்டும், வெளியே எடுக்க வேண்டும், அதை பரிசோதிக்க வேண்டும். சுத்தமாகாவிட்டால் இன்னும் அதிகமாய் மறுபடியும் நெருப்பில் வைத்து அவன் பார்த்து கொண்டே இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வழியில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன்,
தேவனுடைய பார்வை எப்போது உங்கள் மேல் காணப்படுகிறது. மனாந்திரத்தை அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஆகா, தண்ணீருக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்த அவள் கர்த்தருடைய கண்கள் அவளை கண்டது. அவள் சொல்லும் போது சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். இந்த காலைவெளியிலே உங்களுடைய வாழ்க்கை ஆகாரை போல காணப்படுகிறமானால், தவிப்போடு கூட தவணத்தோடு கூட ஏதாயிலும் கிடைக்காதா என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், இந்த காலைவெளியில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறா, நான் உன்னை காண்கிற தேவன். காண்கிறவர் மட்டுமல்ல, உன் தேவையை என்ன செய்கிறவர், பூர்த்தி செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அருமையானவர்களே, அவர் கண்டு நம்மை விசாரித்து நம்மை நடத்துகிற தேவன் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆதியாகமம் 16:13 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய கண்களின் அனுபவம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:13 நான் வாசிக்கும் போது, யாக்கோபு தன் வீட்டை விட்டு புறப்பட்டு வனாந்திர வழியாய் நடந்து வந்து கொண்டிருந்தான். சூரியன் அஸ்தமித்தது. ஆகையால் விடுத்து கற்களில் ஒன்றை எடுத்து அதை தலகணையாய் பாவித்து என்ன செய்து விட்டான், படுத்து கொண்டான். அவன் படுத்து கொண்ட போதோ ஒரு சொப்பனம் அவனுக்கு நேரிட்டது. வானத்திற்கிருந்து பூமிக்கு ஒரு ஏணி என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம், வகிக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான காட்சியை கண்டான். ஆனால் அவன் ஏறிட்டு பார்த்தபோது அந்த ஏணியின் நுனியில ஒருவர் நின்று கொண்டு யாக்கோபை என்ன செய்தார், பார்க்கிறாரா. வசனம் சொல்லுகிறது, வசனத்தை வாசிப்போமா. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த காலைவெளியில் அறிந்து கொள்வோ, நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம், எங்கே போக வேண்டும் என்று சொல்லி தெரியாதபடிக்கு காணப்படலாம். ஒருவேளை இந்த நாட்களை எங்கு பார்த்தாலும் உங்களுடைய சூழ்நிலைகள் இருளாய் தோன்றலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் காணப்பட்டாலும், இந்த காலைவெளியிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆய் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் மேலே நின்று செய்கிறவர் உங்களை பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலைவெளியில ஒரு வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இந்த சிந்தனையிலே வந்த தேவனுடைய வசனத்தை இந்த காலையில் உங்களோடு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். 33:13 வாசிக்க கேட்போம். 33:13 கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு புத்திரரையும் காண்கிறார். பாருங்கள், முதலாவது கர்த்தர் வானத்திலிருந்து என்ன செய்கிறாராம், நோக்கி பார்க்கிறார். சிலர் மேல் மட்டும் அவருடைய கண்கள் என்ன செய்கிறது, படுகிறது. நோக்கி பார்க்கிற கர்த்தர் நான் வாசிப்போமானால், 34:15 பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. வானத்திலிருந்து கர்த்தர் நோக்கி பார்க்கிறது யாரை, நீதிமான்களை நோக்கி பார்க்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போ. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் எப்படி இருக்கிறார், கண்ணோக்கமாய் காணப்படுகிறார். எங்கே இருந்து, தாம் வாசமாயிருக்கிற சியோன் பர்வதத்திலிருந்து அவர் நம்மேல் எப்படிப்பட்டவராயிருக்கிறாராம், கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். அடுத்தது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி
விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை பஞ்சத்தினால் என்ன செய்யார்? வருந்த விடார் என்று அவர் ஒரு நாள் உன்னை பசியினால் வருந்த விட மாட்டார். அவர் உன்னை போஷிக்கிறவர். அதற்காகவே கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் எப்படி இருக்கிறது, நோக்கமாயிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த தட்டான் தன் வைத்த அந்த ஆபரணத்தின் மேலேயே கண்ணோக்கமாய் அவன் காணப்படுகிறான், அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். எது வரைக்கும் தெரியுமா? அதில் இருக்கிற சகல அசுத்தங்களும் நீங்கு வரைக்கும் அவன் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனமான கிரியைகள் என்று நாம் சொல்லுகிறோம், நாமே வகை பிரித்து விட்டோம். எது கோபம் படுகிறது அது என்னுடைய பலவீனம் என்கிறோம். மற்றவர்களை பேசுவது திட்டுவது ஒரு பலவீனம், என்ன செய்யறது எப்படியோ பேசிடுறாங்க தெரியாம அப்படின்றோம். இதெல்லாம் நம்முடைய பலவீனங்கள் என்று சொல்லுகிறோம். நானும் அப்படியே உங்களுடைய வழிக்கையை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று, இவைகளெல்லாம் பாவம் என்பது நாம் மறந்துவிடக்கூடாது. இவைகள் குறை சொல்வது, கோல் சொல்வது, பிறரை திட்டுவது, சபிப்பது, எல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவம்தான். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மனுஷரை என்ன செய்கிறது? தீட்டுப்படுத்துகிறது. நாம் தீட்டான வார்த்தைகளை பேசும் போதெல்லாம் அல்லது இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியங்கள் எல்லாம் நம்மை தீட்டுப்படுத்தி மனுஷரை என்ன செய்கிறது? தீட்டானவனாய் மாற்றி விடுகிறது. தீட்டுள்ளதும் அசுத்தமும் அதற்குள் பிரவேசிப்பது இல்லை. தீட்டா இருந்தா கர்த்தருடைய ராஜ்யத்தில் போயிட முடியுமா? இல்லையே. அப்ப தீட்டான காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும்? நீங்க வேண்டுமே. ஆகையால் தான் வசனத்திலே இந்த தட்டான் உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன அசுத்தமோ தீட்டான காரியங்களோ அது எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? அகற்றி விடுகிறவனாய் காணப்படுகிறான். அருமையானவர்களே, மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவன் ஒருவேளை அதை நெருப்பிலே வைத்து அதை புடமிட்டு கொண்டிருந்தாலும் அவன் பிடித்திருக்கிற ஒரு கோல் உண்டு, இடுக்கி. அந்த இடுக்கியை வைத்து கொண்டுதான் அந்த பொருளை எப்போதும் அதில் என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறான். இடுக்கி இல்லாதபடிக்கு அவன் அந்த பொருளை அந்த நெருப்பின் மேல் என்ன செய்வதில்லை? வைப்பதில்லை. ஐயா, கிருபையாகிய அந்த இடுக்கி உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அலீலியா சொல்ல மாட்டீங்களா? தேவ கிருபதா இதுவரைக்கும் உங்களை நடத்துகிறது. ஐயா, அந்த இடுக்கியினாலே நீங்கள் பிடிக்கப்பட்டு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற இடுக்கி அந்த கிருபை உங்களை என்ன செய்கிறது? தாங்குது. சங்கீதம் 73 வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய ஆசாபிவிதமாய் சொல்கிறான், என் கால் இடறுகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை என்ன செய்கிறது? தாங்குகிறது. ஐயா, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே தாங்கப்பட்டு வருகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. உலகத்தில் அன்றாடக சம்பவத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம், கேட்கிறோம். எத்தனை விபத்துகள் குடும்பமாய் ஆலயங்களுக்கு கடந்து போய் தெய்வத்தை பூஜித்து திரும்பி வந்தவர்கள் குடும்பமாய் நசுக்கப்பட்ட அனுபவங்கள். வீட்டிலே ஒரே பிள்ளை, பிள்ளையாண்டான் கேட்கிற எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து கடைசியில் அவன் நல்ல பைக் ஒன்றை வாங்கி போய் லாரியில் அடித்து மரித்து போன சம்பவங்கள் எவ்வளவு. ஒவ்வொரு நாள் நம் வீட்டை விட்டு வெளியே போகிறோம், திரும்ப வீட்டுக்குள்ள வருவரைக்கும் நம்மை தாங்கி நடத்துவது கர்த்தருடைய சுத்த கிருபை மட்டும்தாங்க. எத்தனை பேர் உணர்கிறோமோ தெரியவில்லை.
நான் சாப்பிடுற ஆகாரத்தினாலே பலனாய் இருக்கிறேன். என்னை பலப்படுத்துவது என்னுடைய ஆகாரம். நான் நன்றாய் ஆகாரம் புசித்து பலனாய் இருக்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் எந்த ஆகாரத்தை சாப்பிட்டாலும் தேவ கிருபை உங்களுக்கு தேவையா? அந்த கிருபை தான் உங்களை தாங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு தாருமையா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்த அருமையான பரிசுத்தவான்களை வேதத்தில் ஏராளம் வாசிக்கலாம். இன்றைக்கு நாம் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இன்னும் அதிகமா எனக்கு கிருபை தாரையா, உம்முடைய பலத்தினால் என்னை இடைகட்டி உம்முடைய கிருபை என்னை தாங்கட்டும் என்று கேட்போம். நிச்சயமாகவே அந்த கிருபை நம்மை நடத்தும். அடுத்தபடியாய் அவன் அந்த பொருளோடு கூட செலவழிக்கிற நேரம் வீண் அல்ல. நன்றாய் கவனியுங்கள். உங்களை சுத்திகரிக்கிறாரே, அந்த சுத்திகரிப்பின் நேரம் வீண் அல்ல. ஏயா இவ்வளோ நேரம் என்னை எடுத்துக்கொள்கிறீ? யோபு சொல்வான், அவர் சோதிக்கப்பட்ட பின்புதான் நான் என்ன செய்தேன், பொன்னாக காணப்படுகிறேன். இந்த காலையில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கத்தான் போகிறேன். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மிடத்தில் இடைப்படுகிற நேரங்கள் இருக்கிறதே அது வீணானதல்ல. தேவன் நம்மோடு பேசுகிற நேரம் வீணல்ல. ராக்காலத்தில் சாமுவேல் இடத்துல வந்து இஸ்ரவேலின் காரியங்களை குறித்து பேசினாரே, அது வீணல்ல. எச்சரிக்கும்படியாய் அவர் செய்கிறவராய் காணப்பட்டார். மத்தியானத்திலே பகல் வேளையிலே ஆபிரகாமை தேடி அவட கூடாரத்திற்கு வந்த கர்த்தர் அவனோடு செலவழித்த நேரம் வீணல்ல. சோதோம் குமாரா பட்டணத்திற்கு நேரிட போகிறதை குறித்து கர்த்தர் அவனுக்கு தெரியப்படுத்தினது மட்டுமல்ல, அதில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காய் அவன் திறப்பிலே நிற்கத்தக்கதாக அது ஏதுவாய் காணப்பட்டது என்று உங்களுக்கு சொல்லுவேன். இன்னும் சொல்ல வேண்டுமானால் தேவன் வந்த அந்த நேரம் அவனுக்கு வாக்கு தத்தத்தை மறுபடியும் ரிவைவ் பண்ணி கொடுத்து விட்டு போனார். மறுபடியும் அதை புதுப்பித்து கொடுத்து போகிறவராய் காணப்பட்டார். உன்னை சந்திக்கிற நேரம் மீ நல்ல பிரியமானவர்களே, அடிக்கடியாய் உங்களை கர்த்தர் சந்திக்கிறாரே, அடிக்கடியாய் உங்களோட நேரத்தை செலவிடுகிறாரே. தம்முடைய வசனத்தை கொண்டு தம்முடைய வார்த்தைகளை கொண்டு ராக்காலத்தில சொப்பனங்களிலும் தரிசனங்களிலும் உங்களோடு கூட பேசுகிறாரே. அந்த நேரம் வீணல்ல. அது எதற்கு? உங்களையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, என்னையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்குத்தான் கர்த்தர் நம்மளுடைய நேரத்தை செலவிடுகிறவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, நான் மறுபடியும் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த நேரம் ஒருவேளை அதிக நேரமாய் காணப்படலாம், தாமதம் போல தெரியலாம், ஆனால் அது விலையேற பெற்றது என்பதை மறந்து போக வேண்டாம். தாம் நேசிக்கிற லாசரு வியாதியாயிருக்கிறான் என்று கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டவர் பின்னும் தாம் இருந்த இடத்துல என்ன செய்தாராம்? தங்கியிருந்தார். மரியாளுக்கு மார்த்தாளுக்கு ஒருவேளை யோசித்திருக்கலாம், ஆண்டவர் சொன்ன உடனே வருவாரே, நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர் ஆயிற்றே, ஏன் இன்னும் வரவில்லை? ஆனால் தாமதம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நன்றாய் கவனியுங்கள். அவர் உடனடியாய் வந்திருப்பாரனால் வியாதியாயிருந்த லாசருவைத்தான் அவர் என்ன செய்திருக்க முடியும், சுகமாக்கி இருக்க முடியும். அவர் தாமதித்து வந்த போதோ அந்த லாசர் என்ன செய்தான், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்களாய் நாறி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் தாமதித்து வந்த போது மரித்து நாறி கிடந்த லாசருவை உயிரோடு எழுப்பினபடினாலே அன்றைக்கு அநேக யூதர்கள் அவனிடத்தில் என்ன செய்தார்கள், விசுவாசம் வைத்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வியாதியாயிருந்த போது செய்திருப்பார்கள். அந்த அறை வீட்டுக்குள்ள மட்டும்தான்
எல்லாரும் கர்த்தரை துதித்திருக்க முடியும், அவரை குறித்து போற்றி இருக்க முடியும், ஸ்தோத்திரம் பண்ணி இருக்க முடியும். ஆனால் வெளியரங்கமான ஒரு அற்புதம் நடைபெறும்படியாக தேவன் வெளியரங்கமான கிரியை செய்யும்படிக்கு தாமதித்து வருகிறவராய் காணப்பட்டார். தாமதம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை நடப்பிற்று. மரித்த லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டவனாய், சகல கண்களும் காணத்தக்கதாய், அநேகர் அவன் மேல் விசுவாசம் உள்ளவனாய் காணப்படத்தக்கதாக மாத்திரமல்ல, அந்த லாசருவையும் அவனை உயிரோடு எழுப்பின இயேசுவையும் பார்க்கும்படிக்கு அநேகர் திரளாய் வரத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய நேர்ந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தாமதம் இருக்கலாம், ஆனால் தாமதம் அவர் செய்ய முடியாத காரியம் என்று எண்ணிவிட வேண்டாம். கத்தரால முடியாத காரியம் ஆகினால் தான் தாமதம் என்று நினைக்க வேண்டாம். தாமதித்து வந்தாலும் அவர் மெய்யாகவே ஒரு பெரிய கிரியை செய்வார் என்பதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, மரியாளும் மார்த்தாலும் அழுதார்கள், நடக்க போற உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னார்கள். இனி உயிர்த்தெழுதல் நாளில் நடக்க போறது, ஆனால் இயேசுவோ அன்றைக்கு உயிர்த்தெழும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறவராயிருந்தார். தேவனுக்கு வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, நாலாவது அடுத்த காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அக்னியிலே இருந்து அவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, அதை தூக்கி எடுப்பார். அப்படி தூக்கி எடுக்கிற வேளையில அந்த பொண்ணுக்கு என்ன உண்டு தெரியுமா? அதிக கனம் உண்டு. ஏன்? அது அக்னியிலே இருந்து எடுக்கப்பட்ட போது இப்பொழுது முந்தியை காட்டிலும் எப்படி இருக்கிறது? அதிக பிரகாசமாய் காணப்படுகிறது. இப்பொழுது அதில் யாதொரு அசுத்தமும் இல்லை, யாதொரு பழுதும் இல்லை. சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பொண்ணாய் அது விளங்குறபடினாலே இப்பொழுது கனம் மட்டும் அல்ல, அதற்கு விலையும் என்ன செய்கிறது? ஏற்றம் பெறுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் பரிசுத்தம் ஆக்கப்படாத வரைக்கும் நம்மிடத்துல விலை இல்லை. ஆனால் நாம் பரிசுத்தம் ஆக்கப்படுவோமானால், சுத்திகரிக்கப்படுவோமானால் நமக்கு அதிக மகிமை உண்டு, கனம் உண்டு. கர்த்தருடைய வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. முதல் பேதுரு முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். வசனத்துல தெளிவாய் சொல்கிறார், அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். அது சோதிக்கப்பட்ட பின் என்னவாய் விளங்குகிறதாம்? அதற்கு அதிக கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் காணப்படும். ஐயா, இன்றைக்கு வரைக்கும் யோபினுடைய பொறுமையை குறித்து பேசுகிறோம், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம். காரணம், அவர்கள் அழைத்த அழைப்பில உறுதி உள்ளவர்களாய் காணப்பட்டார். கர்த்தர் உங்களை விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார், சாதாரணமானவர்களாய் அல்ல. ஆயினாத்தான் தம்முடைய கையிலே அவர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார், கண்மணியை போல் உங்களை காக்கிறார். எப்போதும் அவருடைய பார்வை உங்கள் மேல் இருக்கிறது. நான் அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். அக்னியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பொன் இப்பொழுது விலையேற பெற்ற ஆபரணமாய் மாற்றப்பட்டது. கனமும் மகிமையும் அதற்கு கொடுக்கப்பட்டாலும் அதற்கு ஒரு உயர்வு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். அருமையான தேவ மனுஷனாகிய தானியேலை குறித்து வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேல் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்ட பின்பு சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்து, அடுத்த நாள் சிங்கக்கெபியிலிருந்து வெளியே ஏற்றப்பட்ட பிறகு ராஜாவாகிய தரியு சொல்லுகிற வார்த்தை இவ்விதமாய் இருக்கிறது. வசனத்தை வாசிப்போமா? 6வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம்,
கடைசி ரெண்டு வசனத்தை வாசிப்போம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த, தானியேலை சிங்கங்களின் கெபிக்கு சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த, அவரே தப்புவிக்கிறவரும், அவரே தப்புவிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஜெயமுள்ளதாய் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவன் என்ன சொல்லுகிறானோ அந்த வார்த்தைக்கு அங்கே எல்லாம் ஆமேன் என்று சொல்லப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை செய்ய வல்லவராயிருக்கிறார். வசனத்தில் நான் ஒன்று ரெண்டு வசனத்தை மட்டும் நான் சொல்லி மேற்கோள் காட்டி முடிக்க விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12:10 வாசிப்போம். 12:10 அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். ஞானவான்களோ என்ன செய்வார்கள்? உணர்ந்து கொள்வார்கள். அந்த ஞானவான்கள் எப்படி இருப்பார்களாம்? வசனத்தை வாசிப்ப 3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும், என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்கள் பிரகாசிக்கிறவர்களா இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு, புடமிடப்பட்ட பின்பு, பருவெண்மையாக்கப்பட்ட பின்பு எப்படி இருப்போமாம்? வசனம் சொல்லுகிறது, சதா காலங்களிலும் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுவார். மத்தேயு சுவிசேஷம் 13:43 வாசிப்போம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல என்ன செய்வார்கள்? பிரகாசிப்பார்கள். ஐயா, இங்க பரிசுத்தமானாதான் பிதாவின் ராஜ்யத்துல போய் என்ன செய்ய முடியும்? சூரியனை போல பிரகாசிக்க முடியும். அந்த பிரகாசம் எப்படி இருக்குமா? வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல, நடுப்பகல் வரைக்கும் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, விளங்கல நினைக்கிறேன். யாரெல்லாம் நீதிமான்கள்? அல்லேலூயா. யாரெல்லாம் நீதிமான்கள்? அல்லேலூயா. வாயத்திறந்து சொல்ல மாட்டீங்க, அல்லேலூயா மட்டும் சொல்றீங்க. யார் நீதிமான்கள்? அல்லேலூயா போட்டு போட்டு அதை பழகிட்டீங்க. யார் நீதிமான்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீதிமான். நான் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப நான் நீதிமான், நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்ன செய்வேன்? சூரியனை போல பிரகாசிப்பேன். எப்படிப்பட்ட சூரியனை போல? நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிறேன். சூரிய பிரகாசத்தை போல என்ன செய்வேன்? அதற்குத்தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? இந்த நாட்கள்ல புடமிட்டு கொண்டிருக்கிறார். தாவீது சொல்லும் போது சொல்கிறார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு நம்முடைய கற்பனைகளை நான் என்ன செய்கிறேன்? கை கொள்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால முதல் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதப்பி தெரிந்தேன். இப்பொழுதோ உம்முடைய கட்டளைகளை நான் என்ன செய்கிறேன்? உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். இந்த காலை வழியில தேவச்சனமே, எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என் இருதயத்தில் மறுபடியும் வருகிறபடியினாலே சொல்லுகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:24 வசனத்தை வாசிப்போம்.
யாத்ராகமம் 14:4 கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது போதும் முதல் வசனம், முதல் வார்த்தையை மட்டும் வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை என்ன செய்தார்? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் மட்டுமல்ல, அவருக்கு தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக இருக்கும்படிக்கும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறது? பார்க்கிறது. ஐயா, நீதிமானை கர்த்தர் துன்மார்க்கன் கையில் என்ன செய்ய மாட்டார், விடமாட்டார் ஒரு நாளும். உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் நெருங்கி வரலாம், கிட்டி சேர்ந்து விட்டால் பிடித்தலாம், அவ்வளவுதான், நீ கொண்டு போயிடலாம் அப்படின்னு வந்த சமயத்துல தான் கர்த்தர் மேகஸ்தம்பத்திலிருந்தும் அக்னி ஸ்தம்பத்திலிருந்தும் அந்த படையை என்ன செய்தார்? நோக்கி பார்த்தார். ஒரே ஒரு பார்வை தான் பட்டுச்சு. பார்வை பட்ட உடனே அங்க கிரியை நடக்க ஆரம்பித்தது. என்ன கிரியை? அவர்கள் சக்கரங்களின் உருளைகள் கர்த்தர் கடையாணியை கழட்டி போட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி, இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல, உங்களுடைய தெருக்களில் யார் எழும்பினாலும் சரி, நான் ஒன்று சொல்லுகிறேன், கடையானையை கழட்டி விடுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் மேல் மட்டுமல்ல, அவருடைய பார்வை உங்களுக்கு எவன் தீங்கு செய்ய நினைக்கிறானோ அவனையும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி உடனடியா சொல்லுவோமா? ஆகையினால அவனுடைய அவன் மேல் இருக்கிற பார்வை வேறு, நம்மேல் இருக்கிற பார்வை வேறு. அவனுக்கு தீங்கு செய்யும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு விரோதமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நமக்கு நன்மை செய்யும்படியாய் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தர் தம்முடைய கண்மணியை போல நம்ம என்ன செய்கிறவர்? காக்கிறவர். ஒரு தட்டான் எவ்விதமாய் ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்தால் அது விலையேற பெற்றதாய் மாற்றி கொடுக்கிறானோ, அதே போல நம்முடைய பரம தட்டான் நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்ற விரும்புகிறார். அவர் சோதிக்கப்படுவதற்கு நம்மை விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ, என் சரீரத்தில் நீர் என்ன செய்தாலும் சரி ஆண்டவரே, இந்த சரீரத்தின் மூலமாய் உம்முடைய நாமம் என்ன செய்யட்டும், மகிமைப்பட்டால் போதும், வேற ஒன்று வேண்டாம் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாரா? உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு என்ன செய்யப்படுவதாக? காக்கப்படுவதாக. அவராலே நாம் பாதுகாக்கப்படுவோம். ஜெயம் நமக்கு உண்டு. ஒரு தட்டான் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி சரியாய் அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க ஒரு விலையேற பெற்றவர்களாய் நம்மை மாற்றுகிறது போல அவருடைய கரத்தில் நம்மை விட்டு கொடுப்போம். பரம குயவனே, என்னை உம்முடைய சித்தம் போல் நடத்தும் என்று பாடினோம். இந்த காலை உள்ள சொல்லுவோம், பரம தட்டானே, என்னை உம்முடைய சித்தம் போல் என்ன செய்யும், சுத்தி எறியும், என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று கேட்போம். நிச்சயமாய் கர்த்தரை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வழியில் எங்களோடு பேசின நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே. பரமத்தட்டானாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் மேல் மிக கரிசனை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த சரீரத்தோடு ஆண்டவரே இப்படிப்பட்டவர்களாகவே நம்முடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் எங்களை சுத்திகரிக்கும் படிக்கு நீர் எங்களுடைய ஜீவிதத்தில் இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை சுத்திகரிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய
இரத்தத்தினாலே எங்களை சுத்திகரிக்கிறீர், உம்முடைய ஆவியினாலே எங்களை சுத்திகரிக்கிறீர், அக்கினியினாலே எங்களை சுத்திகரிக்கிறீர் ஆண்டவரே. எப்படியாயிலும் நாங்கள் உம்மை போல மாற வேண்டும் என்று எங்களை விரும்புகிறீர்களாய் ஸ்தோத்திரம். உம்முடைய சாயல் எங்களிலே வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகையால் நீர் உம்முடைய சித்த போல எங்களை மணைந்து கொள்ளும், எங்களை புடமிடும், பரிசுத்தமாக்கும், உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.